கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 10 மாதங்களும் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த 11 மாதத்தை காண செய்த நம் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 11 மாதமும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 5:5 இவ்விதமாய் சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னோடு இருப்பேன் என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார். ஏன், உங்களுடைய ஊழியத்தோடும் ஆண்டவர் கூட இருந்து உங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நிர்மலமாக்கும்படி நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களை வெறுத்த, உங்களை ஒதுக்கின, உங்களை பகைத்த, உங்களை வேதனைப்படுத்தின, உங்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று எத்தனிக்கிற அந்த மனிதர்களுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் நிர்மூலமாக்கும்படியாக, ஒன்றுமில்லாமல் போக பண்ணும்படியாக, என் ஆண்டவர் உங்களோடு கூட அவர் இருக்கிற தேவனாயிருக்கிறார். 2வதாக எரேமியா 8:8 நாம் வாசிக்கிற போது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, 2வதாக கர்த்தர் உங்களை காக்கும்படிக்கு உங்களோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். எவைகளிலிருந்து உங்களை காக்கும்படிக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 91 நாம் வாசிக்கிற போது, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளிலிருந்து, இப்படிப்பட்டதான் இந்த பொல்லாத கிரியைகள் போராட்டங்களில் இருந்து கர்த்தர் உங்களை காக்கும்படி அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். 3வதாக எரேமியா 19:19 நாம் வாசிக்கிற போது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, 3வதாக உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களின் மனிதர்களின் கைகளில் இருந்து உங்களை காக்கும்படி என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். ஏன் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 13:45 நாம் வாசிக்கிற போது, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாக பர்னபாவுக்கு விரோதமாக போராமை கொண்டு ஜனங்கள் எழும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு விரோதமாக போராமை கொண்டு எழும்புகிற ஜனங்களின் இடத்தில் இருந்து உங்களை காக்கும்படி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் எண்ணாகமம் 23:23 இவ்விதமாய் சொல்கிறது, யாக்கோப்புக்கு விரோதமான மாந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவஜனமே, 3வதாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதின் நோக்கம் என்ன என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுடைய எல்லா சூழ்ச்சிகளில் இருந்தும் உங்களை காக்கும்படியாக என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். 4வதாக அப்போஸ்தலர் 18:10 நாம் வாசிக்கிற போது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களை காக்கும்படிக்கு, உங்களுடைய குடும்பத்தை காக்கும்படிக்கு, உங்களுடைய ஊழியங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவரும் உங்கள் மீது கை போடுவது இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால், 2:15 வாசிக்கிற போது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என அன்பான தேவ ஜனமே, நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை இரட்சிக்கிறவராக மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். யாக்கோபு 4:8 நாம் வாசிக்கிற போது, நீங்கள் அவரோடு சேர்ந்தால் அவர் உங்களோடு சேர்வார் என்றும், பாவிகளே
உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் என்றும், இருமனம் உள்ளவர்களே உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் என்றும் வேதம் நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் நம்முடைய கைகளை சுத்திகரித்து நம்மளுடைய இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி நாம் அவரோடு இருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தியானிக்கப்பட்ட அந்த நான்கு விதமான வார்த்தைகளின்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற அனைவரோடும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.